ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் வீடு. நான் உங்கள் மனோஜ்குமார். இந்த எபிசோடில் நம்ம ரிவ்யூ பண்ண போகிற வீடு 3 சென்ட் லேண்டில் 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டப்பட்ட ஒரு அழகான சிங்கிள் ஸ்டோரி 2BHK ஹவுஸ். டு நாட் ஜட்ஜ் எ புக் பை இட்ஸ் கவர். இந்த பழமொழிக்கு ஏற்ற மாதிரி வீட்டோட எலிவேஷனை வச்சு வீட்டோட இன்டீரியர்ஸ் இப்படி தான் இருக்குதுன்னு நம்ம தப்பாக நினச்சிடக்கூடாது. இந்த வீட்டில் வீட்டோட எலிவேஷனை மீடியம் டிசைனில் பிளான் பண்ணிவிட்டு வீட்டோட இன்டீரியர்ஸை லேட்டஸ்ட் டிசைனில் சிஎன்சி கட் டிசைன் பேனல்ஸ் வச்சு பெரிய டிவி யூனிட், அதே மாதிரி சிஎன்சி கட் டிசைன்லேயே பூஜா கேபினட், ரெட் அண்ட் ஒயிட் காம்போவில் மாடலர் கிச்சன், டெக்கரேஷனுக்காக வாளுக்கு ஏசியன் ராயல் பெயிண்டில் டெக்ஸர் ஒர்க்குன்னு லேட்டஸ்ட் டிசைனில் இன்டீரியர் ஒர்க் செஞ்சு அசத்திருக்காங்க. மற்ற டீட்டெயில்ஸை ஷோக்குள்ளே போய் ஒவ்வொன்றா ரிவ்யூ பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் தமிழ்வீடு சேனல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது மேற்கு பார்த்த சைட். வீட்டோட மெயின் டோரை வடக்கு பார்த்தபடி கட்டியிருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்த லேண்ட் ஏரியா 3 செட், அதாவது 1304 ஸ்கொயர் ஃபீட். சைட் வந்து 22 அடி அகலமாகவும் 59.5 அடி நீளமாக இருக்குது. பில்டிங்கை வந்து 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோரில் மட்டும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். ஸ்கொயர் ஷேப்பில் டிசைன்ஸ் பண்ணி அதில் பார்டர்ஸ்க்கு ஒயிட் கலரும் மெரூன் கலரில் டெக்ஸ்டர் ஒர்க்கும் கொடுத்து எலிவேஷனை நீட்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே கார் பார்க்கிங், சைஸ் 9x17. கார் பார்க்கிங் எடுத்து சின்னதாக சிட் அவுட் கிரானைட் லே பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட மெயின் டோர். டீக்கு டோர் நார்த் ஃபேசிங்கில் இருக்குது. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே ஃபோயர் ஏரியா. ஆப்போசிட் வாளுக்கு ஃபுல்லாக ஏசியன் ராயல் பெயிண்டில் டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஃபோயர் அடுத்து ஸ்பேசியஸ் லிவிங் ஹால், சைஸ் 16x16. வீடு முழுக்க தரைக்கு 2x4 அடி சைஸில் கிளாசி ஃபினிஷ் வெட் ஃபிட்டே ஸ்டே பண்ணியிருக்காங்க. நார்த் சைடில் லேட்டஸ்ட் டிசைனில் சிஎன்சி கட் டிசைன் பேனல்ஸ் வித் பேக் லைட்டோட பெரிய உட்டன் டிவி யூனிட் செஞ்சுருக்காங்க. சீலிங்கோட சென்டரில் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸில் செஞ்ச டிசைன்ஸை பொருத்தி சென்டரில் ஒரு ஹேங்கிங் லைட் ஃபிட் பண்ணியிருக்காங்க. கார்னரில் உட்டன் பூஜா கேபினட் ஈஸ்ட் ஃபேசிங்கில் இருக்குது. அடுத்து ஃபோயரில் இருந்து சவுத் வெஸ்ட் கார்னரில் அமைஞ்சிருக்கிற ஃபஸ்ட் பெட்ரூம் கென்ட்ராரோ, சைஸ் 10x16. ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் செல்ஃபுக்கு போகிற கபோர்ட் ஒர்க் செஞ்சு கீழே வார்ட்ரோப்ஸும் அதுக்கு அட்டாச்சாக ஸ்டடி டேபிள், அது போக சைடு வால்லையும் கபோர்ட் கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் சைஸ் 4.5x5 வெஸ்டர்ன் டாய்லெட்டை, வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து அக்னி மூலையில் அமைஞ்சிருக்கிற கிச்சனுக்கு என்ட்ராரோ, கிச்சன் அண்ட் டைனிங் ரெண்டையும் ஒட்டுக்க பிளான் பண்ணியிருக்காங்க. இதோட டோட்டல் சைஸ் 8x16.
எல் ஷேப்டு டேபிள் டாப்புக்கு ஃபுல்லாக கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்து கீழே ரெட் அண்டு ஒயிட் கலர் காம்போவில் பேஸ் கேபினட் சமைச்சிருக்காங்க. மேலே ஓவர்ஹெட் கேபினட்ஸும் எலக்ட்ரிக் சிம்னியும் கொடுத்துருக்காங்க. இது பேக் சைட் எக்ஸிட், வுட் அண்ட் டோர் ஃபிட் பண்ணியிருக்காங்க. நார்த் ஈஸ்ட் கார்னரில் 7500 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டியில் ரெண்டு வாட்டர் சம் கொடுத்துருக்காங்க. ஒன்று ட்ரிங்கிங் வாட்டர் இருக்கு, இன்னொன்று போர் வாட்டர் இருக்கு. இது டைனிங் ஸ்பேஸ். கார்னரில் ஹேண்ட் வாஷ் பேசின் கொடுத்து ஸ்டோரேஜ்க்காக வாலில் ஒரு கபோர்டு, அது போக மேலே லாஃப்ட்டுக்கும் போகிற கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து நார்த் ஈஸ்ட் கார்னரில் அமைஞ்சிருக்கிற செகண்ட் பெட்ரூம் கிண்டராரோ, சைஸ் 10x16. இந்த பெட்ரூம்லையும் தேவையான அளவுக்கு வார்ட்ரோப் அண்டு கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமில் ஸ்பெஷல் என்னென்னா, ரெண்டு பக்கமும் லாஃப்ட் செல்ஃப்னு மொத்தம் ரெண்டு லாஃப்ட் செல்ஃப் கொடுத்து அதுக்கு கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அட்டாச் டாய்லெட் பாத்ரூம் சைஸ் 3x5.5, வெஸ்டர்ன் டாய்லெட் டைப், வாஷ் பேசின், ஷவர், மெனோடேட்டர், ஹெல்த் ஃபாசட், டவல் பார், கிளாசட், இந்த மாதிரி எல்லா சிலிண்டர் வேர்ஸும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்டில் பெரியநாயக்கன்பாளையமில் லொக்கேட் ஆகிருக்கு. லேண்டோட சேர்த்து இந்த வீட்டோட டோட்டல் ப்ரைஸ் 52 lakhs. மற்ற டீட்டெயில்ஸ் அண்ட் காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த வீட்டை பற்றி உங்கள் கருத்துக்கெல்லாம் மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.